அபிதிரி பண்ணுவார், ஒரு தமிழ் கலைஞர் நாள படத்தில். அப்புறம் சிரிப்பாடம் தான், சம்பத் என்ற சிரிப்பாடம். இயற்கை வந்து சம்பத், அவருக்கு வந்து சம்பத்தா தெரியும். ஒரு 10 வருஷம் முன்னாடி எனக்கு சம்பத்தா தெரியும். அவர் வந்து எப்படி சிரிப்பு அடைந்தார், சிரிப்பு ஆனந்தம் அப்படின்னு எப்படி ஆனா அவர் கல்யாணம் பண்ணிக்கல, அரிசி அவர் புரிஞ்சாரு. கல்யாணம் பண்ண சொல்லிதான் தெரியும் அவர். நான் சொல்ற சில ஜோக்ஸ் வந்து கல்யாணம் வந்து ரசிக்கலாம். ஒரு நம்பரோட போகும்போது பேசிட்டு இருக்க நம்பரோட அடிக்கடி சிரிச்சுட்டு இருக்காரு. அவரு என்ன சிரிக்கிற பார்த்தா கேட்ட, என்ன பேசி முடிச்சு சிரிக்கிறீங்களா நீங்க? இல்ல என் ஒய்ஃப் கூட வந்து போனாங்க, நீங்க கவனிக்கலையா? ஆமா, அதுக்கே சிரிக்கிறீங்க. துன்ப உரை வழியில செய்யணும்னு சொன்னாங்க. கல்யாணம் செய்வோம், காதல் வந்து கல்யாணத்துக்கு காதல் வந்து தோல்வி போகும்போது ஒரு சதம், இந்த சாந்தி சாந்தின்னு என்னன்னா, டாக்டர் டாக்டர் யார் சாந்தி சாந்தி தப்பா இருக்கு, இல்ல அந்த சாந்தியில ஒரு லவ் பண்ணார் வந்து, லவ் வெளிய வச்சாதான் கட்டிக்கிறேன். தாண்டி போகும் இன்னொரு இடத்துல சாந்தி சாந்தி இன்னொரு ஆத்தடி இவர் எங்க கத்துறாரு, இவர்தான் சாந்தி கல்யாணம் பண்ணுவது. என்னங்க அப்பதான் சொன்னாங்க, ரீசெண்டா வந்து கூகுள் ஒரு ஆப் வந்துருந்தான், போய் சொன்ன விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். அது எங்க கூகுள் போறையா, அதாக 30 வருஷம் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்காங்க. எங்க லேடிஸ்க்கு வந்து அது மாதிரி கண்டுபிடிச்சாங்க, ஒய்ஃப் ஆட்டோ வந்து என்ன போய் சொன்னாலும் உடனே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நண்பர் வீட்டுல வந்து பார்ட்டி போயிட்டு லேட்டா வீட்டு வந்திருக்காரு. சரி, எங்க ஒய்ஃப் கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு விஷயா காட்டிக்கலாம் சொல்லிட்டு சோப்போட உட்காந்துட்டு போன் எடுத்து பண்டு பொண்ணு மாதிரி நம்பர் போட்டு கால் வைப்பாரு. அது ஒண்ணு கேட்காது, நான் சார்ஜ் பண்ண போட்டு போனோம் சாரி சார், சந்தோஷத்துல வந்து எங்க போறது தெரியல. கட்டு போட்டு டாக்டர் கால் இருந்தது, டாக்டரும் ஹாஸ்பிட்டல் காம்பினேஷன் நல்லா வேணும். அவர் கால்ல வந்து அடிபட்டு டாக்டர் வந்து போவான், எனக்கு அடிபட்டுச்சாரு. ஆமா, எப்படி அடிபட்டு? இல்ல ஒய்ஃப் அந்த வாழைப்பழத்தை ஒரு வழி கீழே விட்டா, அப்ப உங்களை எங்க அடிபட்டுச்சு? அவங்களுக்கு கொஞ்சம் சிரிச்சேன் நானு. அப்புறம் மாமியார் மருமக வச்சிருக்க, அது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு மாமியார் ரெண்டு லேடி ஃப்ரெண்ட்ஸ், மாமியார் வந்து கடத்துல வந்து செத்துருவாங்க, துக்க வசதி போறாங்க, இதுவும் சந்தோஷ வசதி போறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்டிட்ட எப்படி அவன் மாமியார் வந்தாங்கல்ல கிணத்து இதுல உட்காந்துட்டாங்க, அந்த செவரு மேல தவறி கீழே விழுந்தாங்க, என்ன பண்றது அப்படின்பாரு. ஏன் என்ன விஷயம்? இல்ல எங்க வீட்லயே கிணத்து இருக்கு, மாமியார் இருக்காங்க, சவுத்துக்குள்ளே உட்காருங்க, விடுக பண்ணிடுறாங்க. இல்ல எல்லாத்தையும் அவங்கள பண்ணுவாங்க, நம்ம தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாமியார் காம்பினேஷன் நல்லா இருக்கும். இப்போ இந்த டாக்டர்ஸ் ஜோக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம ரசிச்சுருந்த டாக்டர்ஸ் ஜோக்கு தான். ஒரு ஒய்ஃப் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ், ஹஸ்பண்ட் கொஞ்சம் ப்ரம்பியாக இருப்பார். சரி, டாக்டர் போகிறது எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப இதாக இருக்காரு, கொஞ்சம் செக் பண்ணி இவன் உடம்புலாம் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாரு. டாக்டர் வந்து பார்க்குற ப்ரெஷர் சுகர் இது இருக்கிறது எதுவுமே இல்லை, நீங்கள் வாக்கிங்லாம் போகணும், எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். இல்லை எக்ஸசைஸ்னாலே எனக்கு பிடிக்காதுங்க, எக்ஸசைஸ் பிடிக்கணும், ஏதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லாம் ஆடுங்க, இது ரொம்ப டென்னிஸில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு ஒய்ஃப் சொல்லுவார். தினம் ஆடிட்டு இருக்காரு, 1 hour தினம் ஆடுவார், 1 hour தினம் டென்னிஸ் ஆடையவே அவர் எப்படி இருக்காரு. இல்லைங்க, அவர் வந்து செல்போன் ஆப்ல தான் டென்னிஸ் ஆடுவாரு, இல்லை அப்படிலாம் பண்ண போறது, இல்லைன்னா வந்து வாக்கிங் போகணும். ஒரு வாரம் கழிச்சு திரும்ப சர்டிஃபிகேட் வராங்க, 1 வாரம் கழிச்சு ஃபோன் வரும், நீங்க தினம் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கணுங்க, இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து செங்கல் போட்டு இருக்காரு, திருப்பி நடந்து வருமா இல்லை வந்து பஸ் வரணும் கேட்டாரு. கால் பேக்கர் ஜோக்கு நிறைய, சில ஜோக்கு நேரம் நடந்திருக்கு. ஒரு பேஷண்ட் வந்து பல்லெடுக்க வருவார், பல்லெடுக்க வரும்போது டாக்டர் இல்லைங்க குடிச்சிருந்தா வந்து பல் எடுக்க கூடாது. இல்ல டாக்டர், நான் குடிக்கல டாக்டர், குடிக்க வந்தது. இல்லப்பா, நான் குடிச்சிருக்கேன், அதனால ரொம்ப நகைச்சுவோம். டாக்டர் பல்ல ஆடுறது குரூப்பா சோடவா பிரேக் சல்சவா பல ஆடுறது, பாட்டுக்காரர் கூட சும்மாவே ஆடுறது கேட்பாங்க.